ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷா கிச்சன். இன்னைக்கு நம்ம அனுஷா கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ராஜ்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பஞ்சாபி டிஷ். பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊரில் வந்து கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் உள்ளது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் இதை தான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 8 hours வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அதை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். குக்கர் எடுத்துட்டு குக்கரில் இதை போட்டுப்போம். குக்கரில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிங்க போதும், உள்ள சால்ட் போதும். அப்புறம் ஒரு இஞ்சி இலை போட்டுங்க, ஒரு ஏலக்காய் போட்டுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை அடுப்பில் வச்சு ஒரு 6 whistles வர மட்டும் வச்சுருக்கோம். அப்புறம் இதில் ஒரு 6 whistles வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். 6 whistles அப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் சப்பாத்தி போடலான் இருக்கேன். ஸோ அதுக்காக மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ ஒரு 5 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு சால்ட், அடுத்தது வாட்டர். இதை பிசைஞ்சிக்கும் நல்லா. மீன் வயல நம்மளோட ராஜ்மா வந்து வேகத்தில் விசில் வர போகுது. என்னோட ராஜ்மா வந்து நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துட்டேன். தெரியுதா, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துங்க. ஒரு 6-7 whistles எடுத்து வச்சுங்க. ஸோ இதுக்கு அடுத்து மசாலா பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு பெரிய பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஃபைன் சாப்பு. அதே மாதிரி தக்காளியை வந்து ஒரு சுற்று சுற்றிடுங்க மிக்சியில். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் பவுடருக்கு ட்ரை மேங்கோ பவுடர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா. அடுத்த ஸ்பைசஸில் வந்து பேலீஃப் எடுத்திருக்கேன், ஸ்டார் நாசி எடுத்திருக்கேன், கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம். அடுத்தது நெய், இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் கூட செய்யலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சால்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கடாய் ஆன் பண்ணிக்கும். 1 tablespoon ஆயில் போர் பண்ணிங்க. கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன் இதோடைய. ஸோ நம்ம எடுத்து வச்சோம்ல, ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் நாசி, 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சோண்டு ஜீரகம். ஸோ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது நல்லா ஜீரகம் வந்து பொரியிற வாசம் வரணும். நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணி வச்சுருவேன். ஸோ அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்பயும் ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon கிட்ட ஆட் பண்ணிங்க. இது நல்லா இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடணும். ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு 2 தக்காளி நல்லா ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி வச்சுருங்க. ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸோ இது நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள்.
ஸோ இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அடுத்தது ஆம்சூர் பவுடர், நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஸோ இந்த மசாலா கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இந்த ராஸ்மெல் போனோன்னா இந்த வாட்டர் ஆட் பாருங்கள். இந்த மசாலா நல்லாவே பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ராஜ்மா, அதை ஆட் பண்ணிங்க. இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ஆல்சோ. ஸோ நீங்கள் இந்த சப்பாத்தி ரைஸ், இது ஆக்சுவலாக ஒரு பஞ்சாபி டிஷ். ஸோ இதை நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதை கொஞ்சம் நீங்கள் கூட நல்லா ஒரு மிக்சியில் ஒரு சுற்று கூட சுற்றிக்கலாம், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நான் அப்படியே தான் செய்கிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு எவ்வளோ மசாலாஸுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா மூழ்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். எப்படி வர்ற அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா கசூரி மேத்தி. ஸோ அதை ஆட் பண்ணால் தான் இந்த டிஷ்ஷே வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணும். அந்த நார்த் இண்டியன் டிஷ்ஷுக்கு வந்து அதுதான் ஒரு மெயின். ஸோ இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய டிஷ் நான் செய்யும்போது இந்த கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருப்பேன். கசூரி மேத்தி ஒன்றும் கிடையாது, நம்மளோட வெந்தய கீரையை வந்து நிலவுலகமாக காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டிஷ்ஷும் போடலாம், நல்லா ஹெல்த்தி வேறு. ஸோ நான் இந்த கஸ்தூரி மேத்தியை இதோட ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த எசன்ஸ் அதில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. நம்மளோட ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடும். நம்மளோட ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த தாபா ஸ்டைலில் கூட இதை சொல்லலாம். நம்மளோட பஞ்சாபி ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே நம்ம கார்னிஷ் பண்ணுவோம். அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கூட கொத்தமல்லியை தூவி கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஆவி பறக்குது பாருங்கள். நம்மளோட ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து சாஃப்டான சப்பாத்தியோட செஞ்சு ஒரு 1/2 hour ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 2 சப்பாத்தி போடுவோம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி தேய்ச்சிடுவோம். இது வந்து நடுவில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி பாக்கெட் மாதிரி பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ராஜஸ்தான், பஞ்சாபி, பீகார் இந்த நார்த் சைடில் தான் இது மாதிரி நல்லா செய்வாங்க இந்த சப்பாத்திஸ். நம்ம பாருங்கள் எப்படி பாக்கெட் மாதிரியே மடிக்கிறாங்க. அம்மா அவங்களதான் தெரியுதா, ஓகே நல்லா பாக்கெட் மாதிரி பண்ணிட்டாங்க. பார்த்திங்களா இந்த சப்பாத்தியை பிரித்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாகமாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி சப்பாத்தி வந்து அவங்க கையில் எடுக்கவே இல்லை, அப்படியே உருளுது பாருங்க இந்த சப்பாத்தி. ஸோ இது மாதிரி சக்கரில் போட்டாச்சு. சப்பாத்தி வந்து நான் ஆக்சுவலாக நான் ஸ்டிக்கில் போடுறதோட இது மாதிரி இரும்புக்கல்லில் போட்டால் தான் அந்த இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூக்கா ரொட்டி ஒரு நாள் போட்டு காட்டுறேன். சப்பாத்தி எப்படி இந்த சுசம் ஊற்றி வருது. ஆயிரத்து
ஆக்சுவலாக வந்து கையாலே செய்கிறாங்க. இது மாதிரி கிளாத் இருந்தால் நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணி கிச்சன் கிளாத்தாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு வச்சுக்கலாம். இப்போ அங்கே எவ்வளோ பஃபியாக உப்புது பார்த்தீங்கன்னா, பஃபியாக உப்பிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஆயிலே ஆட் பண்ணலை. ஸோ இதனால் இதை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட செகண்ட் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ அதில் கொஞ்சம் ஹீ அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா ராஜஸ்தான் பஞ்சாப் சைடெல்லாம் அது மாதிரி தான் அப்ளை பண்ணிப்பாங்க. கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அம்மா பிரித்து காட்ட சொல்கிறேன் பாருங்க. ஒன்று வந்து சூப்பர் ரொட்டியாக தான் இருக்குது, ஒன்றில் மட்டும்தான் ஹீ அப்ளை பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் பிரித்து காட்டுறீங்களா? இங்கே பாருங்க, ரெண்டாக பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஹாட்டாக அப்படியே சூடாக இருக்கு பாருங்க. ஸோ தெரியுதா, கூட ராஜ்மா மசாலா வித் மம்மி போட்ட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேயராக இருக்குன்னு, அப்படியே ஒரு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ இதை சப்பாத்தியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அது ஏன்னா உங்களுக்கு கூட வேணும்னா நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், இந்த தாபா ஸ்டைல் சொல்லுவாங்களே, நார்த் இந்தியா சைடு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராஜ்மா மசாலா அங்கே இப்படி தான், இந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். இந்த சப்பாத்தி இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோட. பாய்.